நாணிகளின் பெருமையை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப சொல்லப்பட்ட அத்தனை ஞானிகளும் இப்போ சொன்னோம், ஞானிகள் யாரும் வித்தியாசம் நினைக்க வேண்டாம். அப்படி சொன்னால் அது கூற்றம் வந்துவிடும். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சித்தி பெற்ற புலத்தீசனும் புன்னாக்கீச்சரும் கௌதமரும் கலைகோட்டு முனிவரும் அகத்தியரும் பதஞ்சலி முனிவரும் சென்ற நூற்றாண்டில் சித்தி பெற்ற ராமலிங்கசாமி ஒன்றே அத்தனை பேரும் ஒரே கொள்கை கடைபிடித்தவர்கள். உயிர் பிழை தவிர்த்தார்கள், புலால் மறுத்தார்கள், பசி தேலைகள் பசியாட்டினார்கள், பத்தி அதுக்குரிய உணவு முறை தவத்துக்குரிய உணவு முறை உண்டார்கள், தினம் தியானம் செய்தார்கள். இப்படி தினமும் ஒரு நாள் வீணாக்க மாட்டார்கள். ஜென்மத்தை கிடைத்த உண்பவர்கள் ஒரு நாள் வீண் போ ஒரு நாள் ஒரு வினாடி மீன் போக மாட்டார். இமை போது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றினார். ஆக ஒவ்வொரு மனிதரும் ஜென்மத்தை கடத்த விரும்புகிறவர்கள் இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய பொழுது காலையில் எழுந்திருக்கும் போதே 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அது 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். எழுந்து எழும்போதே விழுந்து வணங்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? ஆசான் அகத்தியசியோ நந்தீசனையோ திருமலை தேவனையோ காலாங்கிநாதையோ போகதேவரையோ புலிப்பாணி சித்திரையோ சட்டமணியோ யார் எந்த மகனை வணங்கினாலும் சரி அருள் செய்வார்கள். ஒரு மகனை கூப்பிட்டால் 9 கோடி பேர் வருவார்கள். திருமலை தேவனாக இருந்தாலும் சரி அவர் சொல்வார், என்னவே நீலைக்கு எனக்கு முன் எதிரேறி முன் ஒரு ஆளவத்தாளவளை சொன்ன பேர் அறிந்தால் அழைத்து வரும் சுச்சபதி உனக்காக சொன்னோம்ப்பா. இன்ன பேர் இன்ன கூறி என்ன வேண்டாம் ஏகமாக இருந்திருப்போம் அப்போ நம்ம முன்னார். யாரை அழைத்தாலும் இப்போ ராமலிங்கசாமினால் 9 கோடி பேரும் பார்ப்பார்கள். திருமலை தேவா என்றால் 9 கோடி பேர் பார்ப்பார்கள். நந்தீசா என்றாலும் 9 கோடி பேர் பார்ப்பார்கள். ஏன்னா அந்த வர்க்கமே தனி வர்க்கம் அது. அத்தனை பேரும் ஜென்மத்தை கடித்து விட்டு கொண்டவர்கள். யார் நாமத்தை சொன்னாலும் சரி, கருவு தேவா என்றாலும் சரி, கல்லூரி சித்தர் என்றாலும் சரி, காக்கபூச்சோட சொன்னாலும் சரி, காசிப மகரிஷி என்றாலும் சரி, அல்லது கௌசிக மகரிஷி என்றாலும் சரி, யார் நாம சொன்னாலும் அத்தனை பேர் தெரியும். ஆனால் மற்ற சிறு தெய்வங்களை வணங்கினால் தெரியாது. ஒரு நாமத்தை சொன்னால் 9 கோடி ஞானிகளும் யார் அவர், என்ன நோக்கம், எந்த நோக்கத்துக்காக அவர் அழைக்கிறார் என்று தெரியவர். ஆக ஞானி வணங்குகின்றவன் தான் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வான். அவர்கள் ஜென்மத்தை கடைத்திட்டு கொண்டு கொண்டவர்கள். அவர்கள் எப்படி ஜென்மத்தை கடைத்திட்டு கொண்டார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய கொனைக்கெடுகளை நீக்கினார்கள். கொனைக்கெடுகள் எப்படி வரும்? கடவுள் படைக்கும் போதே தூள சூட்சமாக படைக்கிறான். அவள் காமதேகம், தூள தேகம், சூட்சம தேகம், ஞான தேகம் உள்ளே இருக்குது, மேலே காமதேகம் இருக்குது, காமதேகத்துக்குள் ஞான தேகம் இருக்குது, ரெண்டும் சேர்த்து படைப்பதனால் குணக்கேடு வரத்தான் செய்யும். அவர் என்ன செய்கிறார்கள்? தவ முயற்சியால் காமதேகத்தை நீக்கி விடுகிறார்கள். காமதேகம் நீங்கினால் அப்போ இருட்டு நீங்கினால் இங்கே ஒளி இருப்பது போல், கடலை ஓடுத்து தோலை உரித்தினால் இங்கே பருப்பு இருப்பது போல், உமி நீக்கினால் அரிசி இருப்பது போல், தீபம் ஏற்றினால் விளையா இது இருள் நீங்குவது போல், அவர் என்ன செய்கிறார்கள்? காமதேகத்தை நீக்கி விடுகிறார்கள். நம்மை வஞ்சிப்பது காமதேகம். சரி, காமதேகத்துக்கு காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம்னா இயற்கை. அப்போ இயற்கை என்ன செய்யுது? தேகம் தோற்றுவிக்கும் போதே பசியும் சேர்த்து தோற்றுவிக்கும். பசி மட்டுமா தோற்றுவிக்கும்? பசியை தோற்றுவித்த அதே கடவுள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.